ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, பாஸ்கா காலம் நிறைவுற்றது. நேற்று தூய ஆவியாரின் பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா. இப்போது சாதாரண காலம் மீண்டும் தொடங்குகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அருமையான செய்தியை கொடுக்கின்றார். தாபோர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார் தன்னுடைய சீடர்களோடு. ஆண்டவருடைய மாட்சிமையை கண்டார்கள். இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தை கடவுளின் குரலை கேட்டார்கள். பேதுரு சொன்னார், இங்கே இருப்பது எத்துணை நன்று. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக கூடாரம் மூன்று அமைப்போம் என்று சொன்னார். அருமையான அனுபவம். நாமும் கூட பல நேரங்களில் நம்முடைய ஜெப அனுபவம் அல்லது வேறு சில கடவுளுடைய அல்லது மனிதர்களுடைய நெருக்கமானவர்களுடைய அன்பை உணர்த்துகின்ற அனுபவம் ஒரு சில காலம் நீடிக்கும். ஆனால் நம்முடைய அன்றாட சவால்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இந்த அனுபவங்களிலிருந்து நாம் சக்தி பெற்று இன்னும் நல்ல விதமாக ஆண்டவரில் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை ஆழப்படுத்தி பிறரன்பு செயல்களில் நாம் ஈடுபட நம்மையே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வந்தவுடனே நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மையாகவே அந்த பையனுடைய தந்தையை பார்த்து கேட்கிறார், எவ்வளவு காலம் என்று, இந்த வியாதி என்று, பேய் பிடித்தது எவ்வளவு நாட்கள், இவனை கொடுமைப்படுத்தி இவனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று. அதற்கு அந்த தந்தையினுடைய பதில், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. ஆனால் உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது, அந்த பையனுடைய தந்தை கேட்டது போல், ஆண்டவரே பரிவு கொண்டு எங்களுக்கு உதவும், பரிவு கொண்டு எங்கள் கல்லூரிக்கு உதவும், எங்கள் நிறுவனங்களுக்கு உதவும், பரிவு கொண்டு எங்கள் அன்பு பணிகளுக்கு உதவும், உம்மால் இயலுமானால் ஏதாவது செய்யும் ஆண்டவரே என்று அடிக்கடி கேட்க வேண்டும். நானும் கூட சேலம் மறை மாவட்டத்துக்காக, எல்லா அருள் பணியாளர்களுக்காக, துறவிகளுக்காக மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே பரிவு கொண்டு எங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் குரு, அதற்காகத்தான் ஆயர், அதற்காகத்தான் அருள் சகோதரிகள் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாட. அந்த பையனுடைய தந்தையின் இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவரே பரிவு கொண்டு ஏதாவது செய்யும், உம்மால் இயலுமானால். ஆண்டவர் சொல்லுகிறார், கூடுமானாலா? ஆண்டவருடைய பதிலை பாருங்கள், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு என்னோடு சேர்ந்து ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு மேன்மேலும் நம்ப உங்களை நான் அழைக்கிறேன். பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்புகிறவருக்கு எல்லாம் கூட, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து எவ்வாறு அவனை குணப்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு பக்கம் அருள் பணியாளரான எனக்கு, அருள் சகோதரிகளான உனக்கு, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவர் இறங்கி வரும்போது மக்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன, முறையீடு என்ன? உம்முடைய சீடர்களிடம் இந்த பிரச்சனையை சொன்னோம், உம்முடைய சீடர்களிடம் இந்த காரியத்தை கொண்டு வந்தோம், அவர்களால் இயலவில்லை. உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே மிகச்சிறந்த பாடம், மக்கள் நம்மை பார்த்து இந்த சிஸ்டரால் முடியல,
இந்த ஃபாதரால் முடியல, இந்த பிஷப்னால் முடியல. வந்தோம், அவர்களை நம்பினோம், அவர்களால் முடியவில்லை. நம்முடைய வாழ்வால் நடத்தையால் பல நேரங்களில் நாம் மக்களை ஏமாற்றுகிறோமோ என்று கேட்க தோன்றுகிறது. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அருள் பணியாளர்களை பார்த்து, அருள் சகோதரிகளை பார்த்து, ஏன் ஆயர்களை கூட பார்த்து, அவர்களிடம் வந்தோம், அவர்களால் முடியவில்லை, அவர்களை நம்பினோம், அவர்கள் கையால் ஆகாதோ என்று கண்டுபிடித்தோம். உண்மையாகவே முடியும் அளவுக்கு நாம் ஒரு பக்கம் நம்முடைய முயற்சியை செய்ய வேண்டும், தயாரிப்பு மேற்கொள்ள வேண்டும், கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். பின்னால் கேட்கிறார்கள் சீடர்கள் ஆண்டவரிடம், ஏன் எங்களால் முடியவில்லை என்று கேட்கிறார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? இதெல்லாம் எப்போது முடியும் தெரியுமா? ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், அப்போதுதான் முடியும். அதிகமாக ஜெபிப்போம், நம்மால் முடியும், நம் வழியாக ஆண்டவரால் முடியும், தவமும் செய்வோம், அதுதான் நம்முடைய கடின உழைப்பு. ஒரு விதத்தில் ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவரே கொடுமானால் ஏதாவது செய்யும் என்று கேட்போம். ஆண்டவரே நம்புகிறோம், எங்கள் நம்பிக்கை அதிகமாக்கும் என்று அந்த பையனுடைய தந்தையை போல சொல்லுவோம். ஆண்டவரே எங்களால் முடியவில்லை தான், உம்மை நம்பி செவிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி தவம் செய்வோம் ஆண்டவரே, உழைப்போம் ஆண்டவரே என்று சொல்வோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. நம்முடைய நம்பிக்கை பயணத்தில், நம்முடைய ஜபத்தில், நம்முடைய தவத்தில். ஆமேன்.